அனைவருக்கும் வணக்கம் வாகன ஓட்டிகளை உஷார் இன்று முதல் புதிய விரிமுறைகள் அமலுக்கு வர உள்ளது இதை பற்றி விரிவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ள ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் பதினெட்டு வயது நிரம்பாத சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோருக்கு அபராதம் விதிக்கப்படும் உள்ளிட்ட பல அதிரடியான புதிய விதிமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வரவுள்ளது அதன்படி ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டும் சிறுவர்களின் பெற்றோருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட உள்ளது விபத்து ஏற்படுத்தும் சிறார் இருபத்தைந்து வயதிற்குள் ஓட்டுநர் உரிமம் எடுக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல பொறுப்பற்ற முறையில் சிறுவர்களை வாகனம் ஓட்ட அனுமதிக்கும் பெற்றோருக்கு மூன்று மாத சிறை தண்டனை வழங்க வாய்ப்புள்ளதாகும் சிறுவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அந்த வாகனத்தின் பதிவு சான்றிதழ் அதாவது ஆர்சி ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்துகளில் பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கு இழப்பீடு தொகையும் வழங்கப்படும் விபத்துகளால் உயிரிழப்பு ஏற்படும் நபர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையாக இரண்டு லட்சம் வழங்கப்படவும் உள்ளது அதே போல பலத்த காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க அரசு உத்தரவிட்டும் உள்ளது பாதிக்கப்படும் நபர்கள் ஆர்டிஓ அல்லது தாசில்தாரிடம் விண்ணப்பித்தால் அது குறித்து ஒரு மாதம் விசாரிப்பதற்கு விசாரிப்பு காலம் அவகாசம் எடுத்துக் கொள்ளப்படும் பின்னர் பதினைந்து நாட்களில் உரிய அனுமதி பெற்று பொது காப்பீடு சபையிலிருந்து பணம் பரிமாற்றம் செய்யப்படும் மாவட்ட நீதிபதி அல்லது மாவட்ட கலெக்டர் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நிவாரணத் தொகை வழங்கப்படும்